படம் வந்து வெளியாவதற்கு முன்பு மணிரத்னம் வந்து இவ்வளவு பெரிய வெற்றி இது அடையும்னு லைக்காவும் நினச்சிருக்க மாட்டாங்க, மணிரத்னமும் நினச்சிருக்க மாட்டாங்க. மணிரத்னமே வந்து இப்போ இந்த செகண்ட் பார்ட்டு படத்துக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம கூடுதலாக கவனம் செலுத்தணும், இன்னும் ஒரு வாரம் ஷூட்டிங் கூட நம்ம வைக்கலாம், கார்த்தியை வச்சு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கார்த்திகிட்ட பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் தகவல் வருது. தமிழ் சினிமாவில் அண்மை காலங்களில் வந்த படங்களில் மிகப்பெரிய வெற்றிங்கிறது பொன்னியின் செல்வனுக்கு தான். அது வலிமை ரெக்கார்டு, பிகில் ரெக்கார்டு, அப்புறம் வந்து பீஸ்ட் ரெக்கார்டு, அப்புறம் விக்ரம் ரெக்கார்டு, இது எல்லாத்தையுமே முறியடித்து முதலிடத்தை நோக்கி இன்னமும் ஓடிக்கிட்டு இருக்கு குதிரை வேகத்தில். உண்மைதான், ஆக்சுவலாக இப்போ வாரிசு படப்பிடிப்பு வந்து ரெகுலராக போயிட்டே இருந்துச்சு. நடுவில் வந்து அந்த படத்தின் இயக்குனருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, வம்சிக்கு. இப்போ இந்த படத்தில் வந்து த்ரிஷா ஜிவிஎம்லாம் சொல்கிறீங்க, சமந்தாவும் இந்த படத்தில் நடிக்கிறதா இருந்தாங்க. இப்போ ஏற்கனவே வந்து விஜய் படம் அல்லது அஜித் படம்னு நினைக்கிறேன், ரோஹிணி தியேட்டரில் அந்த கண்ணாடியெல்லாம் உடச்சிட்டாங்க, கண்ணாடியெல்லாம் உடச்சி சேரெல்லாம் உடச்சி அந்த ஸ்கிரிப்டெல்லாம் ஆரம்பத்திலே நீங்கள் கொடுத்தா தான் நான் ஷூட்டிங்கே வருவேன்னு சொல்லி அந்த ஸ்கிரிப்டை முழுசாக படிச்சுட்டு தான் இப்போ ஷூட்டிங் போயிருக்கிறாரு. அதனால் ஜெயிலர் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகும். சிறையில் வந்து ஒரு ஃபைட்டு நடக்கிற காட்சி ஒன்று, அதை வந்து ஒரு நண்பர் காமிச்சார், பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 12 நிமிட காட்சி, அதை பார்த்தோம், ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அந்த ஒரு காட்சிக்காகவே அந்த படம் ஓடுங்கிற அளவுக்கு அப்படி ஒரு ஃபைட்டு. நடுவில் வந்து தானு சார் தேசிங் பெரியசாமியை வச்சு ஒரு படம் பண்ண போகிறார். தேசிங் பெரியசாமி வந்து ரஜினிகிட்ட தான் முதல்ல கதையை சொல்லி ரஜினி ஓகே பண்ணி ஏஜிஎஸ் நிறுவனம் அந்த படத்தை பண்ணுறதா இருந்தாங்க. இப்போவும் என்னென்னா ரஜினி மாதிரி விஜய் மாதிரி அஜித் மாதிரியான ஹீரோக்களை வைத்து படம் பண்ணுறதுக்கு இங்கே ஆள் கிடையாது. இங்கே மதுரை அன்பு தயவு இல்லாமல் படம் பண்ணுறவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சன் பிக்சர்ஸு, ஏஜிஎஸ்ஸு, அப்புறம் இந்த ஆர்பி சௌத்ரி மாதிரி கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவ்வளோதான். இவங்க தான் வந்து கடன் வாங்காமல் சொந்தமாக படம் எடுக்கிறவங்க. சிவகார்த்திகேயனே வந்து இன்றைக்கி முக்கியமான முதல் தர வரிசை ஹீரோவாக மாறிட்டார். இன்றைக்கி அவர் படம் வரும்போது தியேட்டரில் மிகப்பெரிய ஓப்பனிங் சூர்யாவுக்கும் கார்த்திக்குக்கும் போட்டு காமிச்சிருக்க. அவங்க பார்த்துட்டு பிரமாதமாக இருக்கியா, இவ்வளோ நாள் வந்து நீ அடைந்த தோல்விக்கெல்லாம் இது வந்து ஒரு மிகப்பெரிய மருந்தாக இருக்கும் அப்படின்லாம் அவங்க ரெண்டு பேரும் அவரை ரொம்ப பாராட்டினதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். என்னுடைய டவுட் என்னென்னா, சிம்பு வந்து இவ்வளோ கோஆப்ரேட் பண்ணுறாரு, இன்றைக்கி பிஸ்னஸ்ஸுங்கிறது சிம்புவால் தான், கௌதம் கார்த்திக்கு ஒன்றுமே கிடையாது. அப்படி தான் வந்து மணிரத்னம் என்னை வந்து பொன்னியின் செல்வன்ல நடிக்க கூப்பிட்டாரு, நான் சரின்னு சொன்னேன். அதற்கப்புறம் ஒரு 2-3 நாள் கழித்து அவரே ஃபோன் பண்ணி இவர் ஜெயம் ரவியும் கார்த்தியும் வந்து கார்த்தி இல்லை ஜெயம் ரவியும் விக்ரமும் நீ வர்றதை விரும்பலை, அதனால் வந்து நான் என்ன பண்ணுறது பண்ணுன்னு கேட்டார். பரவாயில்லைங்க, நீங்கள் அவங்கள வச்சே பண்ணுங்க. சிம்பு ஏன் நம்மகிட்ட இப்படி சொல்லிவிட்டு அங்கே அப்படி சொன்னார்னு நமக்கு தெரியல. நிச்சயமாக வந்து பொன்னியின் செல்வன் 2வது பாகம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அது கண்டிப்பாக நல்லா ஓடும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. இப்போ இந்தியன் 2 படத்துக்கு வந்து அவர் கேட்ட சம்பளம் வேறு, அவருக்கு வாங்கின அட்வான்ஸ் வேறு, இது எல்லாமே வந்து பழைய கணக்கு. கரண் ஜோகர், நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரியான பெரிய பெரிய முதலைகள்லாம் உள்ளே வராங்க இந்த படத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக வராங்க. அப்படி அவங்க வரும்போது சூர்யாவுக்காக இன்வெஸ்ட் பண்ணுவாங்களான்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குது. ஏன்னா 1000 கோடி பட்ஜெட்டு அப்படின்னா அது வந்து யஷ் மாதிரியான ஒரு பெரிய ஹீரோக்கள் தான் தாங்க முடியும். அதுக்காக சூர்யா பெரிய ஹீரோ இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஜிபி முத்து வந்து உள்ளே வந்திருக்கிறாரு. ஸோ அவரை வந்து நான் அப்பப்போ பார்த்து ரசிக்கிறது உண்டு. அவருடைய அந்த டபுள் மீனிங்லாம் தூக்கி ஓரமாக வச்சிட்டிங்கன்னா அந்த இன்னோசண்ட்டான அந்த முகம், அவருடைய ஸ்லாங்கு, இது எல்லாமே வந்து யாராக இருந்தாலும் ரசிக்க வைக்கும். முதல் நாளே வந்து அவர் ஒரு கலக்கிட்டார்.